ப்ராப்ளம் நம்பர் 36 பார்ப்போம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்ற ஃபார்முலா பார்த்துட்டு ப்ரொசீட் பண்ணுவோம். டெட் ஈக்விட்டி ரேஷியோ, ஸோ டெட் ஈக்விட்டி ரேஷியோட ஃபார்முலா பார்த்தா டெட்டு பை ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டெட் ஈக்விட்டி ரேஷியோன்னு டெட்டு பை ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேர்ட் தான் என்ன பண்ணுறாங்க, எதால் ரீப்ளேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்றாங்க. ஈக்விட்டினாலே ஓனர்ஸ் ஃபண்டை நடத்தும். ஸோ டெட்டு பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டுமே எது ரிலேட்டடாக இருக்குது, இந்த ஃபார்முலா ஃபுல்லாகவே பேலன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது. ரெட்டாக பேலன்ஸ் ரிலேட்டடாக இருக்குது இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. ஸோ இப்போ பேலன்ஸ் ரிலேட்டடானா பேலன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் லைஃப் டிசைனில். அந்த ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்ன்ற ஹெட்டிங்குள்ளே உங்களுக்கு என்னென்ன வருது, ஆக்சுவலாக ஷேர் கேபிட்டல் அப்படின்றது வருது. ஷேர் கேபிட்டலில் தான் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வரும். அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற ஹெட்டிங்குள்ளே உங்களுக்கு என்ன வரும்னு தெரியும் நம்புறேன். இல்லைன்னா என்னோட பேலன்ஸ் ஷீட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ல லைபிலிட்டி சைடு, அதை பார்த்தீங்கன்னா கூட புரியும் ரைட்டாக ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அடுத்தது டெட்டு. டெட்டுனாலே என்னென்னா லாங் டேர்ம் டெட்டை மட்டும் தான் எடுத்துக்கணும் ரைட்டாக. லாங் டேர்ம் டெட்னா அந்த நான் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்ற ஹெட்டிங்குள்ளே என்ன வருதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கணும் ஆக்சுவலாக ரைட்டா. அப்படின்னா டிவென்ஜஸ், லோன் ஃப்ரம் பேங்க் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். கரண்ட் லைபிலிட்டியை நம்ம டெட்டுன்னு சொல்ல மாட்டோம் ரைட்டா. ஸோ ஒரு டெட் அப்படின்னாலே கடனாலே என்ன சொன்னோம், நீண்ட கால கடனை மட்டும் தான் எடுத்துக்கணும். டோட்டல் டெட் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணும், லாங் டேர்ம் டெட் எடுத்துக்கணும், ஷார்ட் டேர்ம் டெட் கரண்ட் லைபிலிட்டி மாதிரி இருக்கிறத எடுத்துக்கணும். ஆனால் ஜென்ரலாக டெட்டுன்னு சொன்னால் இதை மட்டும் தான் எடுப்போம், லாங் டேர்ம் டெட் மட்டும் தான் எடுப்போம். அப்போ இது ரெண்டுமே என்ன தப்புனா, அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்றது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு என்ன வருதோ அதுக்குள்ளேயே ஃபார்ம்லாம் முடிஞ்சிருது. அப்போ நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை பேலன்ஸில் இருக்கிறது, கரண்ட் லைபிலிட்டி சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எதுவுமே தேவையில்லை. மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஒன் அண்ட் டூ மட்டும் தெரிஞ்சால் போதும், தேர்ட் இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. என்ன ஒன் அண்ட் டூனா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்ன்ற மெயின் ஹெட்டிங் தெரியணும், நான் கரண்ட் லைபிலிட்டின்ற ஹெட்டிங் தெரியணும், கீழே இருக்கிற கரண்ட் லைபிலிட்டின்ற ஹெட்டிங் தேவையில்லை. இந்த ஃபார்முலாவுக்கு இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் எடுத்தனே டெட் இஸ் ஈக்வல்ட்டுன்னு எழுதிப்போம். அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்வல்ட்டுன்னு எழுதிப்போம். அங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஐட்டம்ஸ் பிரித்து போட்டுப்போம். ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்வல்ட்டு, இது ப்ராப்ளம் நம்பர் என்னது 36, ப்ராப்ளம் நம்பர் 36, ப்ராப்ளம் நம்பர் 36, பேஜ் நம்பர் 4.102 ரைட்டா. தேர்ட் வால்யூமில் அனலிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் புக்கில் சாப்டர் நம்பர் 4ல 36th ப்ராப்ளம், பேஜ் நம்பர் 4.102 இருக்குது. சரி ஓகே, டெட் என்னது ஆச்சுலாம் 36th ப்ராப்ளம். அதில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னா இதில் வரும், ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் ஷேர் கேபிட்டல்ன்ற கான்செப்டில். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அதுக்கப்புறம் பார்த்தா ஜென்ரல் ரிசர்வ், அதுவும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற ஹெட்டிங்கில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட்ஸ், அதுமாதிரி லாஸ்ட் ரொம்ப வருஷமாக சேர்த்து வச்சிருக்க ப்ராஃபிட் பிஎன்எல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு பேலன்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், அதுக்கப்புறம் 10% டிபஞ்சர், லாங் டேர்ம் லோன் அது. அப்படின்னா டெட் இஸ் ஈக்குவல் டு 10% டிபஞ்சர். அப்புறம் லோன் ஃப்ரம் பேங்க் மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டின்றது டெட்டில் வராது. இதே டோட்டல் டெட்டுன்னு சொன்னால் வரும் ஆக்சுவலாக ரைட்டா. ஸோ இவ்வளோ தான் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ சப்ஸ்டியூஷன் பார்ட்டுக்குள்ள போவோம். அப்போ 5 lakh ப்ளஸ் 90,000 அக்குமுலேட் ப்ராஃபிட்ஸ் எவ்வளவு, 50,000 அக்குமுலேட் ப்ராஃபிட் எவ்வளவு, 50,000 10% டிபஞ்சர் எவ்வளவு, 1,30,000 அவ்வளோ தான் இருக்குது ரைட்டா. இப்போ இதை டோட்டல் பண்ணால் 5 lakh ப்ளஸ் 90,000, 5 lakh 90 அப்படின்னா 6 lakh 40 ரைட்டா, 6 lakh 40 அப்படின்னு வருது. அப்போ 6 lakh 40 டெட்டு ரைட்டா, டெட்டு மேலே போகணும்ல, டெட் எவ்வளவு, 1,30,000 டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ், ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் 6,40,000 ரைட்டா, இப்படி இருக்கு. இது டிவைட் பண்ணுவோம். இப்போ 13/64 ரைட்டா. இப்போ டிவைட் பண்ணால் 13 × 5 போட்டால் 65 வரும். இது எப்படி கீழே பெரிய நம்பர் இருக்குது, அப்படின்னா நம்மளுக்கு பத்தாது. அப்படின்னா பாயிண்ட் வச்சோணும், பாயிண்ட் வச்சா நம்ம 0 போட முடியும். 130 ரைட்டா டிவைடட் பை 64, அப்படின்னா 64 × 2 போட்டால் 128, அப்படின்னா பேலன்ஸ் 2 ரைட்டா, பேலன்ஸ் 2 ரைட்டா.
பாயிண்ட் ஏற்கனவே வச்சதுனால நம்ம ஜீரோ போட்டுக்க முடியும். 20 பத்தாது. அப்போ ஒரே டைம்ல ரெண்டு ஜீரோ போடுறோம், அப்படின்னா இங்கேயும் ஜீரோ வரும், இங்கே ஜீரோ வரும். இப்போ தேர்ட் டிஜிட் போகலாம், அப்படின்னா 64 × 3 இல்லை 64 × 3 அப்படின்னா 12 பேலன்ஸ் 1 192 அப்படின்னு வருது. அப்படின்னா 3 டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தேர்ட் டிஜிட் பார்க்கணும். தேர்ட் டிஜிட் என்ன வருது உங்களுக்கு? 3 வருது. அப்படின்னா 0.20. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோ போட்டாலும் ஒன்று தான், போடலாம்னு ஒன்று தான். அப்படின்னா 0.2. இப்போ இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டாக மாற மாதிரி வர ஆன்சரில் மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, 3 டிஜிட்டில் ஆன்சர் எழுதுவாங்க. ரைட்டா, 3 டிஜிட்டில் ஆன்சர் எழுதுவாங்க. புக் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரைட்டா, இந்த மாதிரி இருக்குது. ரைட்டா, 0.203. ஏன்னா இப்போ இந்த இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா மேக்ஸ் லாஜிக்கில் 0.20/1 வரும். 0.20 ஜீரோ மதிப்பு இல்லை, அப்படின்னா 0.2/1 வரும். 0.2 சிங்கிள் டிஜிட் ஆகிடுது. அதனால் என்ன பண்ணிடுவாங்க, ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் 3 டிஜிட்டோட ஆன்சர் எழுதுவாங்க. புக் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படின்னா 3:1 அப்படின்னு வரும் ஆன்சரில். ரைட்டா, 0.203:1 அப்படின்னு வரும். சரி, இந்த ஃபார்முலா எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இந்த ரேஷியோஸ் ஃபுல்லாகவே, இந்த ஃபார்முலா எல்லாமே எதுக்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த ரேஷியோ அனாலிசிஸும் நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் ரிப்போர்ட்ஸில் வைப்போம். அப்போ அதை பார்க்கும்போது நம்ம லிக்விடிட்டியோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும்னா, கரண்ட் ரேஷியோ வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ 2:1 அப்படின்னு ஆன்சர் வருதுன்னா, கரண்ட் அசெட்ஸ்லேருந்து என்ன புரியுது, 2 ரூபா எனக்கு வரணும், ஐ ஹவ் டு கிவ் 1 ரூபீ டு கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு புரியுது. அதுமாதிரி இந்த டெட் இக்விட்டி ரேஷியோ என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ என்ன புரியுது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 2/1 வருதுன்னு வச்சுங்க. ரைட்டாக, 2/1 வருதுன்னு வச்சுப்போம். அப்போ நான் 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மார்க்கெட்லேருந்து 2 ரூபா கடன் வாங்கியிருக்கேன், அதான் 2/1 அர்த்தம். மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3/1 வரைக்கும் எல்லாருமே அலோவ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், 3/1 வரைக்கும் அலோவ் பண்ணும். அதாவது நீங்கள் 1 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, 3 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா சப்போஸ் எக்ஸாம்பிள், நீங்கள் 30 கோடி கடன் வாங்கியிருக்கீங்க, 10 கோடி ரூபா என்ன பண்ணியிருக்கீங்க, 10 கோடி ரூபா என்ன பண்ணியிருக்கீங்க, 10 கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அலோவ் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் இப்போ விஜய் மாலை மாதிரியான ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம், இப்போ 60 crore இருக்குது கடன், அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10 crore இருக்குன்னு வச்சுப்போம் சப்போஸ் எக்ஸாம்பிள். அப்போ என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகும். ரைட்டாக, கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகும். ஏன்னா 60 crore கடன் வாங்கி போட்டாங்கன்னா டெட்டு ஒரு பக்கம் அதிகமாக போகிறது இல்லாமல் அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹெவியாக இருக்கும். ரைட்டாக, டெட்டுக்கு என்ன பே பண்ணும், இன்டர்னில் டிபஞ்சர்ஸ் லோனுக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். கம்பெனியால் மார்க்கெட்டில் சர்வே ஆக முடியாது. அதனால தான் இந்த ரேஷியஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நான் சயின்ஸ் டீமில் இருக்கிறவங்க, ஒரு பேங்க் மேனேஜர்ஸ்லாம் ரிப்போர்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், இந்த ரேஷியோ வந்துச்சுன்னா அப்போ சம்திங் இந்த கம்பெனி ஹேஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ரேஷியஸ் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம், எல்லா ரேஷியஸும். ரைட்டா, ஸோ எல்லாமே இதோட அட்டாச் பண்ணும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட டைரக்ட் ரிப்போர்ட்ஸ், ஆடிட் ரிப்போர்ட்ஸோட எதுவும் இருக்கும். உங்களோட இந்த ரேஷியோ அனாலிசிஸில் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும் ஆச்சுல. ரைட்டா, சரி என்னென்னு பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இது வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, 3/1 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, 0.20 தான் கடன் வாங்கியிருக்காங்க. அப்போ நிறையா அவங்க சொந்த பணம் நிறையா போட்டிருக்காங்க. பட் ஸ்டில் நார்மல் ஜென்ரல் ஐடியல் ரேஷியோனது 2/1 தான் ஐடியல் ரேஷியோ. நீங்கள் சம்ஸ் போட மாதிரி தெரியும், புக் ஆஃப் சீசனில் 2/1 வரதை பார்ப்பீங்க ஆச்சுல. ரைட்டாக, 2/1 வரதை பார்ப்பீங்க அப்படிங்க. ஏன்னா 1 ரூபா போட்டால் 2 ரூபாய் கடன் வாங்கலான்றதா ஐடியல் ரேஷியோ. ஓகேவா? ஸோ அடுத்த சம்ஸ்குள்ளே போகிறேன், இதை பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிங்க. 37 ப்ரொசீட் பண்ணுறேன். டோட்டல் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டல் டெட் கொடுத்துருக்காங்க, டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. டெட் இக்விட்டி ரேஷியோஸ் கொடுத்து டெட்டு பை ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா டெட்டு பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ். டெட்டு பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் ஓகேவா? ஸோ இப்போ அங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டெட்டு டோட்டல் டெட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தரணும், லாங் டேர்ம் டெட் மட்டும் தான் தரணும். அப்போ டெட் இஸ் இக்குவல் டு, டெட் இஸ் இக்குவல் டு டோட்டல் டெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி. ஏன்னா டோட்டல் டெட்னா லாங் டேர்ம் டெட்டும் வரும், ஷார்ட் டேர்ம் டெட்டும் வரும். ஏற்கனவே நான் கரண்ட் ரேஷியோ ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதான் பேலன்ஸ் ஷீட்னா இதில் என்ன இருக்கும், இது ரெண்டு சேர்த்து, எது நான் கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் லைபிலிட்டி. நான் கரண்ட் லைபிலிட்டின்னா என்னது உங்களுக்கு, நான் கரண்ட் லைபிலிட்டினா லாங் டேர்ம் டெட், கரண்ட் லைபிலிட்டினா என்னது ஷார்ட் டேர்ம் டெட், டோட்டல் டெட். இது ரெண்டும் சேர்த்து சொல்லுவாங்க. நம்ம டெட்டுன்னு ஜென்ரலாக ஃபார்முலாவில் சொல்கிறது என்னதாச்சுன்னா லாங் டேர்ம் டெட் மட்டும்தான். அதனால் அதுலேருந்து எதை எடுத்துடணும், கரண்ட் லைபிலிட்டி எடுத்துட்டால் நம்மளுக்கு வாட் வில் கெட், வில் கெட் அ லாங் டேர்ம் டெட் மட்டும் கிடச்சிரும். ரைட்டா, அதை வச்சு சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 டோட்டல் டெட் இருக்குது, கரண்ட் லைபிலிட்டி 20,000 இருக்குது. அப்போ 1,80,000 -20,000 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, லாங் டேர்ம் டெட் கிடச்சிருச்சு. ரைட்டா, லாங் டேர்ம் டெட் கிடச்சிருச்சு. இது 1,60,000. அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரியணும், அடுத்து என்ன தெரியணும், ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்னால் என்ன தெரியணும், பேலன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு
மேல ஷேர் கேபிட்டல் அதுக்கு அப்புறம் ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் இது ரெண்டும் சேர்த்து என்ன சொல்லிடுவாங்க ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் னு சொல்லிடுவாங்க அடுத்து என்ன இருக்கு ஆன் கரண்ட் லயபிலிட்டி கரண்ட் லயபிலிட்டி இது மூணு இருக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு இந்த டோட்டல் டெட் தெரிஞ்சிருச்சு டோட்டல் டெட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்ப பேலன்ஸ் டோட்டல் தெரியனா அசெட் சைடு டோட்டல் தான் லயபிலிட்டி சைடு டோட்டல் அப்ப ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியும் ரைட்டா நம்மளே ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணலாமா அப்ப ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அசெட்ஸ் ஏன்னா டோட்டல் அசெட்ஸ் என்னது உங்களுக்கு பேலன்ஸ் டோட்டல் ரைட்டா டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் டெட் மைனஸ் டோட்டல் டெட் அப்படின்னா டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோதுன்னு பாருங்க அந்த ப்ராப்ளமில் டோட்டல் அசெட்ஸு 260 260,000 மைனஸ் மைனஸ் டெட்டு 80,000 180,000 அப்படின்னா என்னது மைனஸ் பண்ணால் 80,000 ஆன்சர் வருது அப்போ ஃபார்முலாக்குள்ளே போக முடியல ஃபார்முலாக்குள்ளே போக முடியல இந்த இடத்துல மெயின் ஃபார்முலாக்குள்ளே வந்து சப்ஸ்டிட் பண்ணுவோம் டெட்டு டெட்டு எவ்வளவு 160,000 டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு 80,000 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டா 16/8 அப்படின்னா 2/1 ஆனால் 2:1 நான் தான் ஏற்கனவே சொன்னேன் முக்காசி சிம்மில் 2:1 தான் ஆன்சர் வரும் இந்த ஃபார்முலாவில் ஏன்னா அதான் ஐடியல் ரேஷியோ கவர்மெண்ட் நார்மலாக அலோவ் பண்ணுறது தியரட்டிக்கலாக ஆனால் ப்ராக்டிக்கலில் 3:1 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்கன்னு சொன்னேன் ரைட்டா ஸோ எல்லாமே நான் எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் பேலன்ஸ் ஷீட் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அதனால் பேலன்ஸ் ஷீட் வீடியோவை நல்லா கிளியராக புரிஞ்சுங்க லைபிலிட்டி அசெட்ஸ் எல்லாத்தையும் ஸோ அடுத்த சிம்ஸ்குள்ளே போகலாம் அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 38 பார்த்தா ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ரிசர்வ் கொடுத்துருக்காங்க பிஎன்எல்லோட பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அது எல்லாமே என்னது ஆச்சுலா அது எல்லாமே என்னது உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்ற டோட்டலில் வந்துடும் ரைட்டா ஃபஸ்ட்டு 4 ஐட்டம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸில் வந்துடும் 10% டிபஞ்சர் அப்படின்றது இதில் வந்துடும் டோட்டல் டெட்டில் வந்துடும் ரைட்டா டோட்டல் டெட்டில் டெட்டில் வந்துடும் கரண்ட் லைபிலிட்டி நமக்கு தேவையில்லை அப்போ டிபஞ்சரோட வேல்யூ மேலே 25,000 போட்டுட்டு மேலே இருக்க வேல்யூ ஆட் பண்ணி நீங்களே போட முடியும் 38 நீங்களே போட முடியும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆச்சுலா ரைட்டா 38 நீங்களே போட முடியும் ரைட்டா அதனால் 39 போகிறேன் என்ன இருக்குன்னு பார்ப்போம் 38 நீங்களே கம்ப்ளீட் பண்ணுங்கள் 39 பார்த்தா டோட்டல் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க டோட்டல் டெட் கொடுத்துருக்காங்க கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க ரைட்டா அப்போ பேலன்ஸ் ஷீட்டை திரும்ப பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டடான ஃபார்முலா தான் இது பேலன்ஸில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸு நான் கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் லைபிலிட்டி இது ரெண்டு சேர்த்து என்ன சொல்லிடுவோம் டோட்டல் டோட்டல் டெட்டுன்னு சொல்லிடுவோம் ரைட்டா டோட்டல் டெட்டுன்னு சொல்லிடுவோம் நம்மளுக்கு என்ன தெரியணும் இந்த வழி தெரியணும் தென் இந்த வழி தெரியணும் ரைட்டா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன இருக்குது ஷேர் கேபிட்டல்னு ஒன்றும் ரிசோர்ஸ் சர்ப்ளஸ்ன்ற ஒரு ஹெட்டிங் இருக்குது ரைட்டா பார்த்துக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 39 டோட்டல் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இதோட டோட்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரைட்டா டோட்டல் அசெட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12,50,000 ஏன்னா அந்த பக்கம் இருக்கிற அதே டோட்டல்லாம் எந்த பக்கம் வரும் பேலன்ஸ் இல்லை லைபிலிட்டி சைடு வரும் ரைட்டா பேலன்ஸ் இல்லை லைபிலிட்டி சைடு வரும் இப்போ டோட்டல் டெட் கொடுத்துருக்காங்க கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க டோட்டல் டெட் எவ்வளோ தான் 10,00,000 இது மட்டும் 5,00,000 அப்போ மைனஸ் பண்ணால் என்ன கிடச்சிடும் உங்களுக்கு 5,00,000 தெரிஞ்சிடும் அப்போ அடுத்து இப்போ இந்த பக்கம் என்னது 10,00,000 அப்போ திஸ் இஸ் 5,00,000 கொடுத்துட்டாங்க அப்போ பேலன்ஸிங் எவ்வளவு இது 5,00,000 அவள் மொத்த பேலன்ஸ் டோட்டல் எவ்வளவு 12,50,000 அதில் இது மட்டும் டோல் டெட் மட்டும் எவ்வளோது இருக்குது 10,00,000 இருக்குது அப்படின்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் எவ்வளவு 2,50,000 ரைட்டா எல்லாமே தெரிஞ்சிருச்சு இதை வச்சு நம்ம ஃபார்முலா எழுத வேண்டி தான் அப்போ டெட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னு ஒரு ஃபார்முலாவும் அடுத்தது ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் அசெட்ஸ் மைனஸ் டோட்டல் டெட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா எழுதி ப்ரொசீட் பண்ண வேண்டி தான் ப்ராப்ளம் நம்பர் 39 சிம்பிள் அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 40 ரைட்டா ப்ராப்ளம் நம்பர் 40 ப்ராப்ளம் நம்பர் 40 பார்த்தா கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்ன சொன்னாச்சுலாம் ஏற்கனவே பிஸ்னஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு பேர் தான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இது ரெண்டு சேர்த்து கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்களோட சொந்த சேவிங்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அவங்களோட ஷேர் கேபிட்டல் சொந்த சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா ரிசோர்ஸ் சர்ப்ளஸ் ப்ளஸ் வெளியிலேருந்து கடன் வாங்குவாங்க லாங் டேர்ம் டெட்ஸ் வாங்குவாங்க அதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு அர்த்தம் அதில் என்ன பண்ணிட்டாங்க கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துட்டாங்க ப்ராப்ளம் நம்பர் 40 ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்லேருந்து ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும் டெட்டு கிடச்சிரும் ரைட்டா அப்போ என்ன எழுதணும்னா டெட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன கிடச்சிரும் லாங் டேர்ம் டெட்ஸ் கிடச்சிரும் ரைட்டா லாங் டேர்ம் டெட் கிடச்சிரும் அதை வச்சு ப்ராப்ளம் நம்பர் 40 நீங்களே ப்ரொசீட் பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் ரைட்டா இதான் என்னது ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் 38, 39, 40 நீங்களே ஒர்க் அவுட் பண்ண முடியும் 41 நான் ட்ரை பண்ணுறேன் ப்ராப்ளம் நம்பர் 41 ப்ரொசீட் பண்ணுவோம் அதில் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் போர்ஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த டெட்டு டு ஈக்விட்டின்ற ரேஷியோ வந்து டெட்டு டு ஈக்விட்டி ரைட்டா டெட்டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்றது என்னென்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் க்ரைட்டீரியா வச்சு ஃபில் பண்ணுறது ரைட்டா
மார்க்கெட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டெட்டும் லாங் டேர்ம் பற்றி பேசுறது, ஈக்விட்டியும் லாங் டேர்ம் பற்றி பேசுறது. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டி, கரண்ட் ரேஷியோட பற்றி பேசுறது தான் ஷார்ட் டேர்ம் ரேஷியோ. ஆக்சுவலாக ஏன் இது ஷார்ட் டேர்ம் ரேஷியோன்றனா, கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டி, நம்மளுக்கு எவ்வளோ வரணும், நம்ம எவ்வளோ கொடுக்கணும், ஷார்ட் டேர்ம் ரைட்டாக வித்தின் இயர்க்குள்ளே வர்றது. ஸோ அதான் ஷார்ட் டேர்ம் ரேஷியோ கண்டுபிடிங்க, ஃபினான்ஷியல் போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிறாங்க. சரி, டெட்டு ஈக்விட்டி ரேஷியோ என்னன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக அப்போ இதுக்கு என்ன ஃபார்ம்ல, டெட்டு பை ஷேர்ஹோல்டர் ஃபண்ட்ஸ், டெட்டு பை ஷேர்ஹோல்டர் ஃபண்ட்ஸ். ரொம்ப எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே தெரியுது 41. ஸோ இப்போ டெட் என்ன இந்த ப்ராப்ளமில், அந்த லாங் டேர்ம் லோன் மட்டும்தான் இருக்குது. அப்போ 30 lakhs எடுத்து எழுதிங்க, டெட் இஸ் ஈக்குவல் டு என்னது, அந்த 30 lakhs லாங் டேர்ம் லோன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி. அடுத்த ஷேர்ஹோல்டர் ஃபண்ட்ஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு 4 items மட்டும் தான் இருக்குது. மிச்சலாம் கரண்ட் அசட்ஸ், கரண்ட் லைபிலிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அசட்ஸ், டிப்ரிசியேஷன், ரிட்டர்ன் ஆஃப் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 4 items என்னது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ரைட்டா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஷேர் கேபிட்டல் ஓகே, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஓகே, அது கீழே வரும் பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் கேபிட்டல்ன்ற ஹெட்டிங் கீழே வரும். அடுத்தது ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஒரு ஹெட்டிங் வரும், அதுக்குள்ளே தான் நமக்கு என்ன வரும் ஆச்சுன்னா, ஜென்ரல் ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல் அக்கௌண்ட்டு, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், கேபிட்டல் ரிசர்வ், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், டிவெஞ்சர் ரிசர்வ், எல்லா ரிசர்வும் வரும் ஆச்சுலாம், ரைட்டா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற மெயின் ஹெட்டிங்கோட பேலன்ஸே கொடுத்துட்டாங்க. அதில் பாருங்கள், ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டு, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் ரிசர்வ்னு சொல்கிறாங்க, இதோட மெயின் டோட்டலை கொடுத்துட்டு அது உள்ளே இருக்கிற ஒரு சப்பார்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. வேணுக்குனே கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈக்விட்டி இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஈக்விட்டின்னு சொல்கிறத விட ஷேர்ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஷேர்ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷேர் கேபிட்டல், ஷேர் கேபிட்டல் ப்ளஸ்ஸு ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்ற ஹெட்டிங் தான் என்னது உங்களுக்கு, ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்ற ஹெட்டிங் தான் என்னது உங்களுக்கு, ஷேர்ஹோல்டர் ஃபண்டு, ஷேர் கேபிட்டல். அதில் ரெண்டு ஷேர் கேபிட்டல் இருக்குது, அப்போ ரெண்டுமே வரும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 5 lakh, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 5 lakh, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 15 lakh ப்ளஸ்ஸு ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 4 lakh. அப்போ என்ன எடுத்துக்கூடாது, 1 lakh எடுக்கக்கூடாது, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுக்கக்கூடாது. ஏன்னா திஸ் 4 lakh இன்க்ளூட்ஸ், திஸ் 4 lakh இன்க்ளூட்ஸ் தட் 1 lakh, ரைட்டா, அது இன்க்ளூட் ஆயிருக்கு, ரைட்டா. நம்மளை கன்ஃபியூஷன்ஸ் பண்ணுறதாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன வரும், டோட்டல் 24 lakh வரும், ரைட்டா. 5 lakh ப்ளஸ் 15 lakh ப்ளஸ் 4 lakh அப்படின்னு சொல்லி 24 lakh வரும். அப்போ இங்கே எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா 30/24, ரைட்டா, 30/24 அப்படின்னா 5/6 அப்படின்ற நம்பர் வரும் சொல்ல, ரைட்டா, 5/6ன்ற நம்பர் வரும், புரியுதானே. அப்போ அதை டிவைட் பண்ணால் சாரி 6/5 மேலே வரும், மேலே தானே பெரிய நம்பர், 6/5. அப்புறம் 1 time 5 பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சா 0 போட்டுக்கலாம். டூ டைம்ஸ் வரும், தப்பு பண்ணியிருக்காச்சலாம், 6 table தானே கிராஸ் அவுட் ஆகும், 6 table கிராஸ் அவுட் பண்ணால் 4 times வரும்ப்பா. சாரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ 5, 4, இப்போ 1, 4, 4 பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சுக்கலாம் 0. 2, 4, 8 பேலன்ஸ் 2, அப்போ என்ன பாயிண்ட் வச்சுனாலும் 0 போட முடியும், 5. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது, 1.25/1 வரும். ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது East 1 அப்படின்னு எழுதணும், ரைட்டா. இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, ரிசோர்ஸ் சர்ப்ளஸ்ன்ற மெயின் ஹெட்டிங் கொடுத்தனால உள்ளே இருக்கிற செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுக்கக்கூடாது. அதான் ப்ராப்ளம் நம்பர் 41 நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ராப்ளம் நம்பர் 42 போகலாம். ப்ராப்ளம் நம்பர் 42 பார்த்தா, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அக்குமுலேட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க, நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸஸ் கொடுத்துருக்காங்க, கரண்ட் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே அசெட் சைடு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் ஒரு பக்கம், அது இருக்கட்டும். அடுத்தது பார்த்தா கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க, 10% பாரிங்ஸ் கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் பாரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, அப்போ டோட்டல் அசெட்ஸ் ஈக்குவல்ட்டு, ரைட்டா, டோட்டல் அசெட்ஸ் ஈக்குவல்ட்டு, ஃபஸ்ட்டு அசெட்ஸை டோட்டல் கண்டுபிடிச்சிருவோம், டோட்டல் அசெட்ஸ் ஈக்குவல்ட்டு, ஏன்னா அப்படி தான் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுதான் ஃபுல்லாகவே அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் கிராஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிவிடுவோம், ரைட்டா. ஏன்னா புது லேட்டஸ்ட் ப்ரெசன்டேஷனை மைனஸ் பண்ணி தான் போடுறாங்க, அதனால் மைனஸ் பண்ணிவிடுவோம். -1,40,000 ப்ளஸ் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த ஹெட்டிங் ரைட்டா, 14,000
प्लस 56,000 अदक करंट असट्स 3,50,000 இதெல்லாம் எந்த பக்கத்துக்கான இன்ஃபர்மேஷன் அசெட்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டேன் அப்போ இதில் 1,40,000 போயிடுச்சுன்னா 7,00,000 7,00,000 ப்ளஸ் இது ஆட் பண்ணால் 7,70,000 அப்படின்னா 10,50,000 இதான் என்னது பேலன்ஸ் ஷீட் டோட்டல் ரைட்டாக பேலன்ஸ் ஷீட் டோட்டல் ஒன்ஸ் பேலன்ஸ் ஷீட் டோட்டல் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ கண்டுபிடிச்சிக்க முடியும் ஸோ அதில் கரண்ட் லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க லாங் டேர்ம் பாரிங்ஸ் கொடுத்துருக்காங்க லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டாக லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி ப்ரொசீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுவோம் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் ஃபார்முலாக்கு நம்மளுக்கு என்ன வேணும் டோட்டல் டெட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் தெரியணும் இப்போ ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி சைடு ஐட்டம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் லாங் டேர்ம் பாரோயிங் டெட்டு ரைட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க லாங் டேர்ம் பாரோயிங் தான் இதில் டெட்டு அப்புறம் லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸு லாங் டேர்ம் ப்ரொவிஷன் வந்து நம்ம டெட்டுன்னு சொல்ல முடியாது ப்ரொவிஷன்றதே என்னது ஆக்சுவலாக அன்சர்டனிட்டி ஆஃப் லைபிலிட்டியாக லைபிலிட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயத்தான் ப்ரொவிஷன் எடுத்து வைப்போம் அதை நம்ம டெட்டுன்னு சொல்ல முடியாது பட் பேலன்ஸ் ஷீட் சைடில் வர ஐட்டம் அடுத்தது கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் லைபிலிட்டி அப்போ டோட்டல் அசட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10,50,000 மைனஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் எவ்வளோ இருக்குது அந்த ப்ராப்ளமில் 4,20,000 மைனஸ் லாங் டேர்ம் ப்ரொவிஷன் லாங் டேர்ம் ப்ரொவிஷன் எவ்வளோது 1,40,000 மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி 2,80,000 பண்ணிங்கன்னா 2,80,000 ஆட் பண்ணால் 7,00,000 8,40,000 அப்போ 10,50,000 மைனஸ் 8,40,000 அப்போ மைனஸ் பண்ண என்ன வரும் 2,10,000 வருது ரைட்டா அது என்னது ஆக்சுவலாக டெட் ஈக்விட்டி டெட் ஈக்விட்டிக்கான ஃபார்முலா ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கோம் மேலே டாப்பில் போடுறேன் அப்போ டெட்டு டெட்டுன்றது என்ன தான் இருக்குது லாங் டேர்ம் டெட்ஸ் லாங் டேர்ம் பாரிங்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்போ டெட்டு வந்து 4,20,000 டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2,10,000 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ பார்த்தாலே தெரியுது ஜீரோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டா 42/21 அப்படின்னா 2:1 அப்படின்னு வருது ஆக்சுவலாக ஆன்சர் மேக்ஸிமம் நான் தான் இருக்கே சொன்ன மாதிரி முக்கால்வாசி சிஸ்டமில் 2:1 தான் ஆன்சர்ஸ் வரும் ஏன்னா தான் ஐடியல் ரேஷியோ தியரட்டிக்கலாக அதனால தான் இது ப்ராப்ளம் நம்பர் 42 அடுத்து 43, 44, 45 பெண்டிங் வைக்கிறேன் 46 போயிடலாம் சில ரைட்டாக 46 போயிடலாம் 46 போயிடலாம் ஏன்னா இது எல்லாமே நடுவில் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே நான் வேறு ஒரு செப்பரேட் வீடியோவில் அந்த மாடல் இந்த சாப்டரோட மொத்தமாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்ற கான்செப்டை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரைட்டா ஸோ 46 பார்த்தீங்கன்னா அவங்களே ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துட்டாங்க ஈஸியாக ப்ரொசீட் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம் 46 டெட் ஈக்விட்டி ரேஷியோ அதில் லாங் டேர்ம் பாரிங்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கல அதான் டெட்டு 2,50,000 ரைட்டா அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஈக்விட்டி மேலே இருக்கிற காலம் ரைட்டா மேலே என்ன இருக்காச்சலாம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்குது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்குது அப்புறம் ரிசோர்ஸ் சர்ப்ளஸ் அப்படின்னா என்ன புரியுது அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 46 46 ரொம்ப ஈஸி டெட்டு டெட்டு எவ்வளவு 2,15,000 கொடுத்துட்டாங்க 2,15,000 கொடுத்துட்டாங்க டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் தான் 10,00,000 ஒரு 2,50,000 ரைட்டா ஏன்னா ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்னால என்னது ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசோர்ஸ் சர்ப்ளஸ் அப்படின்னா 12,40,000 இதை டிவைட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கெட் அன் ஆன்சர் ரைட்டா கெட் அன் ஆன்சர் ஏன்னா பேலன்ஸ் ஷீட் கொடுத்தோன்னே ஃபுல் வியூ கிடச்சிருச்சு பேலன்ஸ் ஷீட்டே கொடுக்காம கண்ணாபண்ணான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா ஸ்கேட்டர் ஆயிருந்தாலும் நம்ம பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணி ஈஸியாக போட்டுருவோம் இதில் அது இல்லாமல் இந்த சம் 46 மாட்டாங்க டேட்டா பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டாங்க ப்ராப்ளம் பிக்கம் வெரி சிம்பிள் ரைட்டா 46 நீங்களே ட்ரை பண்ணுங்கள் இட் இஸ் அன் ஈஸி ப்ராப்ளம் ரைட்டா ஈஸி ப்ராப்ளம்